ஒரு ஊர்ல ஒரு வியாபாரி இருந்தார். அந்த வியாபாரி ஏதோ கடத்தல் பண்றாரு அப்படின்னு அந்த நாட்டுடைய காவல் அதிகாரிகளுக்கு தகவல் கிடைச்சிருச்சு. அதனால அவரு எப்பெல்லாம் கழுத மேலையும் குதிரை மேலையும் பொருள்களை ஏற்றி மூட்டை முடிச்சுகளை ஏற்றி கொண்டு போறாரோ அப்ப அந்த வியாபாரிய நிப்பாட்டி எல்லா மூட்டை முடிச்சுகளையும் அவுத்து பார்த்து ஒன்றுக்கு 4 தடவை செக் பண்ணுவாங்க அந்த காவல் அதிகாரி. ஆனால் எதுவுமே கிடைக்காது அவங்களுக்கு, அவர் அமுச்சிருவாங்க. இந்த மாதிரி ரிப்பீட்டடாக நடந்துக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் காவல் அதிகாரிகள் வந்து அந்த வியாபாரியுடைய மூட்டை முடிச்சுக்கெல்லாம் அவுத்து செக் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஒன்றுமே கிடைக்காது. ஒரு கட்டத்தில் அந்த வியாபாரி வந்து பெரும் செல்வந்தராக மாறிட்டார். பெரும் செல்வந்தராக மாறி அந்த அரசருக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய செல்வந்தராக மாறிட்டார். அப்போ அந்த காவல் அதிகாரிகள் வந்து அந்த வியாபாரிகிட்ட கேட்குறாங்க, ஐயா நீங்கள் கன்ஃபார்மாக ஏதோ ஒரு விஷயத்தை கடத்தி தான் இவ்வளோ பெரிய செல்வந்தராக மாறி இருக்கிறீங்க. ஆனால் நாங்கள் உங்களை எத்தனையோ வாட்டி சோதனை பண்ணியிருக்கிறோம், உங்கள் மூட்டை முடிச்சுக்கள்லாம் ஒரு வாட்டி எதுவுமே கிடைக்கலையே. உண்மையை சொல்லுங்கள், நீங்கள் கடத்துனீங்க தானே, ஒத்துக்கங்க. நீங்கள் இனிமேல் உங்களை அரெஸ்ட் பண்ணி என்ன ஆக போகுது, நீங்கள் வேறு ரேஞ்ச் போயிட்டீங்க, பெரிய ஆள் ஆகிட்டீங்க. இப்போ அந்த வியாபாரி சொன்னாராம், நான் கடத்தினதே அந்த கழுதையும் குதிரையும் தான்ப்பா, நீங்கள் அதை விட்டுட்டு எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த வியாபாரி சொன்னார். இது ஒரு ஆன்மீக நெறிமுறையில் சொல்லப்படக்கூடிய ஒரு நகைச்சுவையான கதை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் இதில் இருக்கிறத நாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் பெருசு, இதுதான் உயர்ந்தது, இதுதான் மதிப்பு மிக்கதுன்னு நமக்கு சில விஷயங்கள் மேல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. இதுதான் பெருசு, இதுதான் அதிசயம், இதுதான் மதிப்பு மிக்கதுன்னு நமக்கு சில விஷயங்கள் மேல ஒரு தீவிரமான எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்புகள்னால உண்மையான மதிப்பு மிக்க விஷயங்களை நாம் ரெக்கக்னைஸ் பண்றதுக்கு தவறி விடுகின்றோம் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். சரி, எது பெருசு எது மதிப்பு மிக்கது? இப்போ ஒருத்தரை போய் கேட்டிங்கன்னா அவர் இந்த உலக வாழ்வின் சுகங்களை பற்றி சொல்வார். வீடு வாங்குறது, கார் வாங்குறது, நிலம் வாங்குறது, தங்கம் வாங்குறது, இந்த மாதிரி பொருள் அடிப்படையிலான விஷயங்களை தான் பெரிய விஷயம் அப்படின்னு அவர் சொல்லுவார். இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து கொடுத்து பழகி உண்மையான மதிப்பு மிக்க விஷயங்களுக்கு மதிப்பு கொடுக்கறதுக்கு அதற்கு நன்றி செலுத்துவதற்கு நாம் தவறி விடுகின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். நம்ம உயிரோடு இருக்கிறதே பெருசு, நமக்கு பசிக்கிறதே பெரிய விஷயம், பசி இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, நமக்கு தூக்கம் வர்றதே பெரிய விஷயம், அதை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணுறது இல்லை. நமக்கு யூரின் ஃப்ரீயாக போகிறதே பெரிய அதிசயம்தான். ஆஸ்பத்திரியில் யூரின் போக முடியாமல் டியூபை சொருகி யூரினை வெளியில் எடுக்கக்கூடிய கேஸுங்கெல்லாம் இன்னமும் இருக்காங்களா இல்லையா? நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா அந்த மாதிரி பர்டிகுலர் கம்ப்ளைண்ட் உள்ள கேஸ் கண்டிப்பாக ஒரு 4-5 பேராவது இருப்பாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா இன்னும் அதிகமாக இருப்பாங்க. நானே கிளினிக்கில் ஒருத்தர் வந்து யூரின் சரியாக வராமல் காலெல்லாம் வீங்கிருச்சு. அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணி பிரார்த்தனை பண்ணி அவர் ஒரு நாள் ஃபோன் பண்ணார், சார் இன்னைக்கு வந்து கொஞ்சம் யூரின் வந்துருச்சு சார், ரொம்ப சந்தோஷங்க, எவ்வளோ பெரிய குட் நியூஸ் சொல்லியிருக்கீங்க, நானே சொன்னேன். அவன் குடும்பமே அவ்வளோ சந்தோஷமாயிருச்சு. நம்ம இன்னைக்கு எத்தனை வாட்டி யூரின் போயிருப்போம்? அதை நம்ம மதிப்பு மிக்கதாக பார்ப்பதில்லை. டெய்லி நம்ம கழிவுகள் சுகமாக வெளியே போகுது, அது பெரிய விஷயம், பெரிய அதிசயம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை மோஷன் போறவங்களாம் இருக்கிறாங்க. நல்ல தூக்கம் வர்றது மிகப்பெரிய இறை அருள் இன்னைக்கு, மிகப்பெரிய அருட்கொடை இன்னைக்கு. அதை நம்ம மதிப்புமிக்கதாக பார்ப்பதில்லை. இறை வழியில ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய நினைவூட்டல்கள், இறை வழியில் நம்மை நிலைப்படுத்த உதவி கொண்டிருக்கக்கூடிய இந்த மதிப்புமிக்க நினைவூட்டல்களை நாம் பெரிதாக பார்க்க வேண்டும். நமக்கு 3 வேளை உணவு கிடைக்குது, பெரிய விஷயம். ஆஸ்பத்திரியில படுத்திருக்காம இன்னைக்கு மெடிடேஷன் கிளாஸ்ல நம்ம உட்காந்து இதெல்லாம் ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோமே, இது பெரிய விஷயம்.